நசீர் டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு படம். விஆர் ஒன் என்ற சேனலில் ஒரு நாள் மட்டும் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் வேறு எங்கேயாவது அவைலபிலிட்டி இருக்குது இல்லைனா வேறு எதாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய கரு என்ன அப்படின்னு சொல்லணுன்னா, 2016 கோயம்புத்தூரில் இந்து இடதுசாரி அமைப்பு அங்கே உள்ள சிறுபான்மையர் மீது நடத்திய தாக்குதல் மற்றும் அ கிளர்க் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சிறுகதை திலீப் குமார் என்பவர் எழுதியது. இது இரண்டையும் அடிப்படையாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கேன்னு இயக்குனர் அருண் கார்த்திக்கே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நசீருடைய ஸ்க்ரீன் பிளே என்னன்னு பார்த்தோன்னா, நசீர் என்ற ஒரு சாமானிய நபர் அவருடைய தினசரி வாழ்க்கையோட ஒரு நாள் மட்டும் நமக்கு கதையாக காமிச்சிருப்பாங்க, திரைக்கதையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆமாம், இது ஒரு ஸ்லோ பேஸ்டு லீனியர் மூவி தான். படத்துக்கு இடையில் ஹை பாயிண்ட்ஸ்னு பெருசாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் படம் போயிட்டுருக்கோம். ஸோ ஏன் இப்படி ஸ்லோவாக படம் எடுக்கணும், என்ன ரீசன், ஏன் இப்படி ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முழுக்க முழுக்க யதார்த்தமான ஒரு படம், அதாவது ரியலிசம் மூவின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆடியன்ஸ், நம்ம ஆடியன்ஸ் ஒரு தேர்ட் பர்சனாக அந்த நசீர் வாழ்க்கையை கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை உண்டாக்கணும். அதாவது எந்த ஒரு சினிமாத்தனமும் இல்லாமல் இந்த படம் இருக்கணும், அவருடைய கதை ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி எடுத்திருப்பாங்க. இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஆர் அ வெரிட்டே ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படம் ஸ்லோன்னு ஃபீல் ஆனவங்களுக்கு இதனுடைய கதையினுடைய தாக்கம் இல்லை அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே போய் சென்றடைஞ்சிருக்கும். இந்த படத்தோடய சேர்ந்து பயணித்தவங்களுக்கு, அதான் மற்ற நபர்களுக்கு வந்து இந்த படத்தினுடைய முடிவில் இருக்க அந்த தாக்கம் லைக் கடைசி வரைக்கும் அவங்க மனசுலேயே இருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் நிறைய படங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதோடய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன்ஸ், எமோஷன்ஸ், கிராஃப்ஸ், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசலாம். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.